பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீபென் நம்பர் 2388 பக்கம் 198 தலைப்பு அதை வெறுத்துவிடு அதன் வழியாய் போகாதே அதை விட்டு விலகி கடந்து போ ஆதார வசன பகுதி நீதிமொழிகள் 4:10-19 வசனங்கள் என் மகனே பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே நீதிமொழிகள் 1:10 சால்மோன் தன் சொந்த போதனைகளின்படி நன்கு கை கொண்டு அல்லது கை கொள்ளாமல் நடந்துட்டாலும் சரி அந்த போதனைகளானது அன்றும் இன்றும் ஆரோக்கியமான ஞானம் என அனைவராலும் ஒத்துக்கொள்ளப்படுகின்றது சாலமோனால் எழுதப்பட்டவைகளானது ஆவியின் ஏவுதலினால் வேத வாக்கியங்களில் இடம்பெறும் தீர்க்க தரிசனங்களுக்கு சமமானவை என்று கருதப்படாவிட்டாலும் ஞானத்திற்கான சாலமோனின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டருளி விண்ணப்பத்தை அருளினார் என்ற உண்மையும் நமது கர்த்தருடைய நாட்களில் இவரது எழுத்துக்களானது திருமறை நூல்களில் ஒரு பாகமாக கருதப்பட்டதும் புதிய ஏற்பாட்டின் எழுத்தாளர்களால் மறுக்கப்படாததும் இந்த எழுத்தாளர்களால் அவரது எழுத்துக்கள் மேற்கோள் இடப்பட்டிருப்பதுமான உண்மையும் இந்த நீதிமொழிகளின் ஞானமானது பரத்திலிருந்து வரும் ஞான வகையாய் இருக்கின்றது என்று நமக்கு உறுதியளித்திட போதுமானவை ஆகும். நம்முடைய பாடத்தில் நாம் பார்க்கும் வேத பகுதியில் ஞானி தன்னை ஒரு குமாரனுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கும் தகப்பன் என அடையாளம் காட்டுகின்றார். மேலும் தகப்பன்மார்கள் வாலிபர்களோடு அடிக்கடி சம்பாஷித்து ஜீவிதத்தில் கிடைக்கப்பெற்ற தங்கள் அனுபவங்களை குறித்து பகிர்ந்து கொள்ளுவார்களானால் அது உலகத்தில் உள்ள வாலிபர்கள் அனைவருக்கும் நலமாயிருக்கும். தகப்பன்மார்கள் தங்களால் உலகத்தில் கொண்டு வரப்படுபவர்களின் விஷயத்தில் உணவு உடை முதலான பூமிக்குரிய காரியங்கள் தொடர்பாக பொறுப்பு ஒன்றினை தாங்கள் பெற்றிருப்பதாக அடையாளம் கண்டு கொள்கின்றனர். ஆனாலும் தங்களுடைய பிள்ளைகளின் இருதயங்களையும் மனங்களையும் ஞானம் நீதி நியாயம் மற்றும் சத்தியத்தின் பாதையில் வளர்ப்பது தொடர்புடைய விஷயத்தில் தகப்பன்மார்கள் மிக அதிகமான பொறுப்புடையவர்களாக இருக்கின்றார்கள் அல்லவா? நம்முடைய நாட்களில் கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியிலும் கூட பெருகி வரும் தீமைகளில் ஒன்று பெற்றோர்களின் ஒரு விதமான மனப்பான்மையாக காணப்படுகின்றது. குறிப்பாக தாங்கள் தகப்பன்மார்கள் ஆகிவிட்ட போது தாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த பொறுப்பினை தகப்பன்மார்கள் தள்ளிவிடுவதாகும். தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவுரை கொடுப்பதையும் கண்டிப்பதையும் வழிகாட்டுவதையும் ஆலோசனை வழங்குவதையும் முற்றிலுமாக மற்றவர்களிடத்தில் அதாவது சபை ஊழியக்காரர்களிடத்தில் ஞாயிறு பள்ளி ஆசிரியரிடத்தில் அல்லது தாய்மார்களிடத்தில் விட்டுவிடும் மனப்பான்மையை கொண்டிருக்கின்றனர். முறையான பெற்றோருக்குரிய இயல் உணர்வுகளில் இவ்வளவுக்கு குறைவுபட்டிருக்கும் தகப்பன்மார்களின் பிள்ளைகளானவர்கள் மற்றவர்களின் விசேஷமாக தங்கள் தாய்மார்களின் ஆலோசனை அறிவுரை முதலானவைகளை பெற்றுக்கொள்வது நலமாயிருக்கும். எனினும் இவைகள் அனைத்தும் தகப்பன் கொடுக்கும் ஆலோசனைக்கு ஈடாகாது. அதாவது உண்மையான விதத்தில் தகப்பனாயிருந்து தெய்வீக ஏற்பாட்டினால் தன் பராமரிப்பிற்கு கீழ் காணப்படுபவர்களின் உயர்ந்த நன்மைக்கு அடுத்தவைகளை பார்த்து கொள்ளும் தகப்பனுடைய ஆலோசனைக்கு ஈடாகாது. தேவனால் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளுக்கு பெற்றோர்கள் சார்பில் காணப்படும் இத்தகைய அஜாக்கிரதையினால் பிள்ளைகள் மாத்திரம் பாதிப்புக்குள்ளாகிறதில்லை, இக்காரியத்தின் விளைவுகள் பெற்றோருக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. கவனிக்கப்படாத பிள்ளையானது தன் மேலான நன்மைக்கடுத்த காரியங்கள் புறக்கணிக்கப்படுவதை உணர்ந்து இதற்கேற்ப பெற்றோரை குறைவாய் மதித்திடுவார்கள். இதன் விளைவாக குடும்பத்தில் பெற்றோருக்கு மரியாதை இருக்காது மற்றும் இதனால் பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் இருக்காது. ஆகையால் குடும்பத்தில் ஒழுங்கின்மையே நிச்சயமாய் ஆளுகை செய்திடும், சந்தோஷமற்ற குடும்பமாகிவிடும். இம்மாதிரியான இல்லங்களில் குடும்பத்தினுடைய எந்த ஓர் அங்கத்தினிடத்திலும் கிறிஸ்தவ இயல்புகளானது வேரூன்றுவதோ அல்லது வளர்ந்து செழிப்பதோ மிகவும் சிரமமான காரியமாக காணப்படும்.
ஆனாலும் சில சமயங்களில் இம்மாதிரியான இடங்களிலும் கூட வேறு ஒன்றுகிறது. அநேகம் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடைய இருதயங்களாகிய தோட்டங்களில் சரியான கொள்கைகளை விதைத்திட தாங்கள் தவறிவிட்டதையும் தீய பண்புகளாகிய அன்பின்மை, பெற்றோருக்கு கீழ்ப்படியாமை, நன்றியின்மை முதலான களைகள் படர்ந்து அளவுக்கு மீறி தங்கள் பிள்ளைகளில் வளர தாங்கள் அனுமதித்துள்ளதையும் மிகவும் தாமதமாய் உணர்ந்து கொள்கின்றனர். பிள்ளையானவனை பயிற்றுவிக்க வேண்டிய விதத்தில் பயிற்றுவிப்பதற்கான அவசியத்தினை குறித்து கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு நாங்கள் வலியுறுத்துகின்றோம். வார்த்தையிலும் மாதிரியிலும் தங்கள் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை, இரக்கத்தை, நன்றி உணர்வை, பெருந்தன்மையை, சாந்தத்தை, அன்பை அன்றாட ஜீவியத்தின் அவசியமான சட்டங்கள் என விளக்கிக் கொடுப்பதற்கும் கிறிஸ்தவ பெற்றோர்களை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இத்தகைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சரியான பாதையில் செல்வதற்கு நல்லதொரு துவக்கத்தினை ஏற்படுத்தி கொடுக்கின்றவர்களாய் இருப்பார்கள். ஜீவியம் ஆரம்பமாகுகையில் பிள்ளைகளுக்கு அவசியமானதாகவும் தங்களை ஜீவிகளாக உலகிற்குள் கொண்டு வந்தவர்களின் கரங்களிலிருந்து பிள்ளைகளும் சமுதாயமும் எதிர்பார்ப்பதற்கு உரிமை கொண்டிருப்பதுமான ஒரு துவக்கத்தினை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றவர்களாய் இருப்பார்கள். ஞானமுள்ள தகப்பனின் நல் ஆலோசனைகளுக்கு செவி சாய்ப்பதன் மூலமாக கீழ்ப்படிதலுள்ள குமாரன் தன் நாட்களை நீடிக்க பண்ணுகிறவனாய் இருப்பான் என்று தகப்பனாகிய சாலமோன் தெரிவிக்கின்றார். பிள்ளைகளுக்கான அன்பையும் பிள்ளைகளின் நலனுக்கான ஆழ்ந்த அக்கறையையும் பெற்றோரின் முழு ஜீவியமும் வெளிப்படுத்திட வேண்டும். பிள்ளையின் குழந்தைத்தனமான நம்பிக்கையானது பெற்றோர் சார்பிலான அன்பற்ற நடத்தைகளினாலும் பயமுறுத்தல்களினாலும் பெற்றோரின் உதாசனத்தினாலும் உடைந்து சிதறி விடாதது வரையிலும் பிள்ளையானது இயல்பாகவே தன் பெற்றோர்களை குறித்து உயர்வாய் எண்ணம் கொண்டிருக்கும் மற்றும் பெற்றோரின் அறிவுரைகளை மதித்திடும். பிள்ளைகள் பெரும்பாலும் பெரியவர்கள் போலவே சில சமயம் இவர்களை காட்டிலும் அதிகமாகவே சரியாய் சிந்திக்கிறவர்களாயிருப்பார்கள். பிள்ளைகள் பின்வருமாறு, அதாவது ஒன்று, பெற்றோரின் அன்பையும் தங்களுடைய நலனுக்கடுத்த விஷயங்களில் பெற்றோரின் அக்கறையையும் தாங்கள் பெற்றிருக்கின்றனர் என்றும், இரண்டாவதாக தன் வாழ்க்கையினை சரியாய் துவக்கத்தக்கதாக பெற்றோரின் ஜீவித அனுபவமானது தங்களுக்கு விலையேறு பெற்ற ஒன்றாய் காணப்படுகின்றது என்றும் உள்ள சான்றுகளின் அடிப்படையில் பிள்ளைகள் சிந்திக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். இப்படியாக பெற்றோரின் அறிவுரையினால் வழிகாட்டப்படும், உதவப்படும் பிள்ளையானது ஜீவியத்தின் அநேகமான சிரமங்கள், பிரச்சனைகள், படுகுழிகளில் நின்று தப்புவிக்கப்படுவார்கள் மற்றும் அநேகம் நோய்கள், சரீர பிரகாரமான பலவீனங்கள் முதலியவைகளிலிருந்து தப்புவித்து நீண்ட ஆயுட்காலம் பெறுவார்களே. மேலும் பிள்ளையின் மீது இப்படி அக்கறை கொண்டவர்களாக காணப்பட்டு தன் சொந்த அனுபவங்களின் புத்தகத்திலிருந்து பிள்ளைக்கு பாடம் கற்பிக்க நாடுகின்ற பெற்றோர் தன் ஜீவியத்தில் ஏற்பட்ட வெற்றிகள், தோல்விகள் மற்றும் தவறுகள் குறித்தும் இவைகளுக்கான காரணங்கள் குறித்தும் திரும்பி பார்க்கையில் இதனால் நன்மை அடைகின்றவனாய் இருப்பான். தகப்பனின தன் கடமையினை நிறைவேற்றிடும் யார் ஒருவரும் தனக்கும் சரி தன் பிள்ளைக்கும் சரி ஆசீர்வாதமாய் இருப்பான் மற்றும் தன் சொந்த ஆயுட்காலங்களையும் தன் பிள்ளையின் ஆயுட்காலங்களையும் கூட்டிக் கொள்கின்றவனாய் இருப்பான். நம்முடைய பாடத்தினுடைய 11 வசனத்தின் வார்த்தைகளை தனது மரணப்படுக்கையில் தன் பிள்ளையை நோக்கி, ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதையிலே என்னுடைய முன்மாதிரியின் மூலமாய் உன்னை நடத்தினேன் என்று உண்மையாய் கூற முடிகின்றதான எந்த ஒரு பெற்றோரும் எத்தனை பாக்கியவான்களாய் இருப்பார்கள். மேலும் அப்பிள்ளைகளும் எத்தனை பாக்கியவான்களாய் இருப்பார்கள். இப்பிள்ளைகள் மற்றவர்களை காட்டிலும் ஜீவிதத்தின் பாதையில் சறுக்கி விடுவதற்கு எத்தனை குறைவான வாய்ப்புகள் உடையவர்களாயிருப்பார்கள். இவர்கள் பரலோக பிதாவின் ரத்தத்தை கேட்பதற்கும் அதற்கு செவியை சாய்ப்பதற்கும் அவர் வழிகளில் நடப்பதற்கும் எவ்வளவுக்கு அதிகமாய் ஆயத்தமாயும் காணப்படுவார்கள். ஆமென்.